வெல்கம் ஜவஹர். ஃபயர்வால், டிஜிட்டல் ஃபயர்வால், அதாவது நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டிக்காக நம்முடைய என்டையர் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டத்தை மிகவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். ஏனென்றால் 5G ரோல் அவுட் வரப்போகுது. இந்த 5G ரோல் அவுட் வரும்போது நம்முடைய சிஸ்டத்தை, நம்முடைய செக்யூரிட்டியை பலப்படுத்த வேண்டிய சூழலில் நாம் மட்டுமில்லை எல்லா கண்ட்ரியும் இருக்கிறோம். நமக்கு நிச்சயமாக அதனுடைய பாதுகாப்பு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அதுக்காகத்தான் இந்த புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வரப்போகுது. இப்படி கொண்டு வரும்போது இன்றைக்கு 5G டெக்னாலஜியில் மிக பிரபலமாக இருக்கின்ற சைனீஸ் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, ரெண்டு கம்பெனி, ஹுவாவே ZTE. இந்த இரண்டு கம்பெனிகளுக்கு உள்ள வழிவிடப்படுமா அல்லது வந்து அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுமா அப்படிங்கிறது என்னங்கிறது பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் ஃபயர்வாலுங்கிறது. ரைட், இந்த ஃபயர்வாலுங்கிறது நத்திங் பட் எ செட் ஆஃப், இட்ஸ் அ ப்ரோக்ராம்டு சாஃப்ட்வேர், இட்ஸ் அ செட் ஆஃப் அல்காரிதம், இட்ஸ் அ செட் ஆஃப் அல்காரிதம் தட் அலோஸ் பீப்புள், யாரை எந்த இடத்துக்கு வரைக்கும் ஒரு அமைப்புக்குள்ளற, ஒரு சிஸ்டத்துக்குள்ளற அவங்க தகவல்களை எந்த அளவிற்கு பார்க்கலாம், எந்த அளவிற்கு அவர்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு நிர்ணயிக்கின்றது தான் இந்த சாஃப்ட்வேர், இந்த ஃபயர்வால். இப்படின்னு ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்படணும்னா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். டு வாட் எக்ஸ்டென்ட் யூ வில் அலோவ் எ பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் எ ஹவுஸ், ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வீடு வந்து எல்லாருமே அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா சில பேர் வந்து வாசல் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணுவோம், ஏன்னா அங்கே அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தெரிந்தவர்களாக இருந்தாங்க, நான் அவங்க வந்து ஹால் வரைக்கும் உள்ளே கூட்டு வந்து வரவேற்பு அறையில் உட்கார்ந்து அவங்களோட பேசுவோம். அப்புறம் நம்மளுடைய சொந்தக்காரர்கள் மற்றவங்கள்லாம் இருந்தாங்கன்னா தே கேன் ஹாவ் அக்சஸ் எனிவேர் இன் த ஹவுஸ். அதுக்கு மேற்கொண்டு வீட்டினுடைய உறுப்பினர்கள் தான், அவங்க எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஆனால் அதே நேரத்தில் பணம் எங்கே வச்சுருக்காங்களோ அது பூட்டி வச்சுருந்தா அதுக்கிட்ட போக முடியாது, அல்ல அதுக்கு ஒரு சாவி போட்டு பூட்டி வச்சுருப்பாங்க. இது போன்று தான் இந்த ஃபயர்வால் சிஸ்டத்தை முழுமையாக நம்பிடலாமா, அதை நம்பி நம்ம செயல்பட முடியுமா, நம்முடைய பாதுகாப்புக்கு இது முழுமையாக வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எந்த ஒரு சிஸ்டத்துலேயுமே சில தவறுகள், சில பிரச்சனைகள், சில ஓட்டைகள் இருக்க தான் செய்யும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி ஒருத்தர் கண்டுபிடிச்சி பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் வந்து ஹேக் பண்ண முடியும், நம்முடைய அனைத்து தகவல்களையும் எடுத்துட முடியும், அல்லது நம்முடைய டிரான்சாக்ஷன் பண்ண விடாமல் எடுத்துட முடியும், அல்லது நம்மளுடைய தவறுகளாக நம்மளை பண்ண ஆரம்பித்தோம். நம்முடைய யார் யார் நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ்க்கெல்லாம் ஒரு மேஜர் சேலஞ்ச் வந்துட்டு இருக்குது. என்ன மேஜர் சேலஞ்ச் அப்படின்னா ரெண்டு மூணு ஃபேக்டர். நம்பர் ஒன், இணையதளத்தை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இணையதள வசதியும் வெகு வேகமாக செயல்படுகின்ற 4G 4G+ இருக்கக்கூடிய, அதாவது LTE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துகின்ற ஸ்மார்ட் ஃபோன்கள் சிஸ்டம்ஸு, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து மிக அதிகமான அளவில் நம்ம இன்றைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எல்லா விஷயத்துக்கும் சாதாரண ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் வரைக்கும் அதன் மூலமாக நம்ம இன்றைக்கி பாஸ் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். ரெண்டாவது, இந்த 4G-லேருந்து நம்ம ஸ்லோவாக 5G ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கோம், நம்ம இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5G அப்படிங்கிறது 4G-லேருந்து கிட்டத்தட்ட 100 மடங்கு. 5G வரும்போது எல்லாமே இன்டர்நெட் மயமாகவே மாறிவிடும். ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் நடக்கும். ஒன்று, என்டையர் கம்யூனிகேஷன், எவ்ரிதிங் வில் பி ரைடிங் ஆன் கனெக்டிவிட்டி. எல்லா தொடர்புகளுமே பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தொடர்பாக தான் இருக்கும். இந்த கனெக்டிவிட்டி தான் நமக்கு வந்துடைய உயிர் நாடியாக இருக்கும். இரண்டாவது வந்து, எவ்ரிதிங் வில் பி இன்டர் கனெக்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட். இன்டர் கனெக்டட்னஸ் அண்ட் இன்டர் டிபெண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத ஒரு சூழலை இந்த இடத்துல வந்து அடைஞ்சுவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா பேடிஎம், கூகுள் பே அல்லது வந்து ஃபோன்பே, இப்படி ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது, முதல்ல நீங்கள் கூகுள் பே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், கூகுள் பே நீங்கள் ஆப் அழுத்தும் போது, கூகுள் பே ஆப்பில் விவரங்களை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூஆர் கெட்டிங் கனெக்டட் டு கூகுள் பேனுடைய சர்வர் அல்ல அவனுடைய சிஸ்டம். அங்கிருந்து தட் கோஸ் இமீடியட்லி டு யார் யூபிஐ, உங்களுடைய யூபிஐ யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ் பேமெண்ட் சிஸ்டத்துக்கு அது கொண்டு போகுது. அங்கே போன உடனே உங்களுடைய பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும், 6-digit letter இருக்கு, அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா யூபிஐலேருந்து எந்த பேங்க்குக்கு நீங்கள் ஏற்கனவே பதியப்படுத்திருக்கோ அந்த பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸ், அந்த பேங்க்குடைய சிஸ்டம், அந்த பேங்க்குடைய அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது ரொம்ப சிம்பிளாக பார்த்தா கூட இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸும் இன்டர் கனெக்டடாக இருப்பது நமக்கு புரிய வருகிறது. இப்போ இந்த இன்டர் கனெக்டட்னஸ் அப்படிங்கிறது தான் நம்ம மேக்கிங் அவர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அல்லது வந்து செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு. அந்த 5G வரும்போது என்ன ஏற்படணும், என்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிய
ஒரு விஷயத்தை இதே ஃபோரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரியல் ரீகால். இது யார் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஹுவாவே சைனாவுடைய கம்பெனி ஹுவாவே இருக்காங்க, எரிக்சன் அவங்க வந்து ஸ்வீடன் கம்பெனி, அதுக்கப்புறமா சாம்சங் சவுத் கொரியா கம்பெனி, நோக்கியா ஃபின்லேண்ட் கம்பெனி, ZTE அப்படிங்கிறது அதுவும் வந்து சைனா கம்பெனி. ஆக இவங்க தான் இன்னைக்கு முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கும் இதுக்கும் ஏற்பட்டால் நமக்கு தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆய்வுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, மிக வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நேரத்தில் இந்த கட்டமைப்பு வசதிகளாக ஃபைனலைஸ் பண்ணும்போது நாம் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் இது முழுமையாக பார்த்துட முடியும். ரைட். ஆக இப்போ 1 GB ஒரு மாதம் முன்னாடி சொன்னது போல இனிமே வந்து 1 GB ஒரு நாளைக்கு பண்ண போடுவோம். ஜியோ தான் வந்து இந்த 5G லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, ஏன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிருக்காங்க. ரைட். இதுக்கு என்ன பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னா, 3 முக்கியமான பிரச்சனைகள் நமக்கு உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தனி மனித உரிமைகள் பாதுகாப்பு, அதாவது நம்முடைய பர்சனல் லிபர்ட்டி, ஏன்னா பர்சனல் டேட்டாஸ்லாம் பாதுகாக்கணும். யூ ஹவ் ரைட் டு பிரைவசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற, அதில் யாரும் கை வச்சிடக்கூடாது. இந்த மூணுத்துக்காக தான் இந்தியா வந்து மிக மிக கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காது. இதே காரணத்தினால தான் ஹுவாவேயை வந்து கனடாவும் யூஎஸ்ஏவும் வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ நீங்கள் எங்கள் டெக்னாலஜி வாங்கி எங்களை எதிர்த்து யூஸ் பண்ண போகிற. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டும், அந்த வீடு கட்டும்போது நம்ம என்ன நினைப்போம், செக்யூர்டாக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் வால் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு செக்யூர்டாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளார நமக்கு தெரியாமல் சில கேமராவும் சில மைக்ரோஃபோனும் வச்சுருந்து நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்ம பேசுவது இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து அவங்க எடுத்தாங்க, கேட்டாங்க, பார்த்தாங்க அப்படின்னும் போது நம்முடைய தரவுகளுக்கு பிரச்சனைகள் வருகிறது இல்லையா. இப்போ நமக்கு எப்படி பாதுகாப்பு இல்லையோ, இதே போல தான் நம்ம வாங்குகின்ற சிஸ்டத்திலேயே இருந்தனா, நம்முடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருந்ததுன்னா, நம்முடைய 5G டெக்னாலஜியை கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தில் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் எழுகின்றது. இந்த பயம் எழுகின்ற போது நாம் என்ன பண்ணணும்னா, வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரி விச் ப்ரொவைட்ஸ் தி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அவங்களுக்காக இப்போ வந்து ஒரு கமிட்டியை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தே வுட் லைக் டு கைண்ட் ஆஃப் பிரிங் அவுட் வாட் இஸ் நோன் அஸ் அ ட்ரஸ்டட் அண்ட் நாட் ட்ரஸ்டட். ட்ரஸ்டட் அண்ட் நாட் ட்ரஸ்டட், நம்பகத்தன்மை உள்ளவை, நம்பகத்தன்மை இல்லாதவை அப்படின்னு அவங்க பிரிக்க போகிறாங்க. அப்போ இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து தேர் கேன் பி அ ப்ராப்ளம், அதை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு டிபெண்டன்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்தால் தென் வில் ஹவ் டு டிபெண்ட் ஆன் அதர் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து இட் இஸ் நாட் சம்திங் இன்னோ 5G பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த கம்பெனிகள் ரெடியாக இருக்காங்க. அப்படிப்பட்ட கம்பெனிகளில் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வில் பி காம்படிட்டிவ். இந்த காம்படிட்டிவ்னஸ் போயிருச்சுன்னு சொன்னால் மிக விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இப்போ பிரச்சனை நமக்கு என்ன, விலை அதிகமாக கொடுப்பது முக்கியமா, அல்லது நம்ம கேன் வி காம்ப்ரமைஸ் ஆனவர் நேஷனல் செக்யூரிட்டி, நோ வி கேனாட் காம்ப்ரமைஸ் ஆனவர் நேஷனல் செக்யூரிட்டி, தென் வி ஹாவ் டு கோ இன் ஃபார் அதர் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் காஸ்ட்லி அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். ஐ டோ நாட் நோ வாட் தே ஆர் கோயிங் டு டேக் த டெசிஷன். அப்படி ஒரு சூழல் வரும்போது நாம் வந்து இண்டஸ்ட்ரி ஷுட் பி ப்ரிப்பேர். ஏற்கனவே இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, தே மேபி வாட் இஸ் நோன் ஆஸ் அ வாட் இஸ் நோன் அஸ் அ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் அவங்க சிஸ்டத்தெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, இல்லை இதில் ஏதாவது ஓட்டைகள் கிரியேட் பண்ணுறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து ஒரு பைப் ரிப்பேர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வச்சுட்டு இங்கே இருக்கிற நம்முடைய எலக்ட்ரிசிட்டியை இன்னொருத்தர் பயன்படுத்துகிற மாதிரி, நம்முடைய தண்ணீரை பக்கத்து வீட்டில் இருக்கிற பயன்படுத்துகிற மாதிரி பண்ணிடக்கூடாது இல்லையா. அப்போ அந்த மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய சூழல் வரும். இது போன்று பண்ணும்போது இண்டஸ்ட்ரிகளுக்கு மிக அதிகமாக செலவு அதிகமாகும், பிஸ்னஸுக்கு அதிகமாக செலவாகும், தேசிய பாதுகாப்புக்கு நம்ம கூடுதலாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அப்படி பாதுகாக்க செலவு பண்ணாலும் நாம் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். இது ஃபயர்வால் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், நேஷனல் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் இதை போல ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சைனீஸ் ப்ராடக்ட் தவிர்க்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ, பை பை.